கல்யாணமாக நீங்க வந்து ஒரு மதுரை பொண்ணு கரெக்ட் ஆமா ஓகே பிறந்தது வளர்ந்தது அப்படி அப்படி சொல்ல கூடாது நானும் மதுரைக்காரி தான்டா சொல்லுங்க நானும் மதுரைக்காரி தான்டா சரி ஓகே அக்கா மதுரையில வந்து நம்ம வந்து எப்பவுமே கேட்டுட்டு இருக்கறத மதுரையில என்னென்ன ஃபேமஸ் அப்படினு சொல்லி நீங்க சொல்லுங்க மதுரையில என்னெல்லாம் ஃபேமஸ் மதுரைனாலே எங்க ஊர்ல வந்து கோவில் நகரம் அடுத்து வந்து உணவுக்கு ரொம்ப ஃபேமஸ் எத்தனை மணிக்கு வந்தாலும் இட்லி கிடைக்கும் ஆமா புரோட்டா கிடைக்கும் பட்டர் பன்னு நிறைய இருக்கு மதுரையில கறி தோசை பன் பரோட்டா ஜிகரதண்டா ஃபேமஸ் ஜிகரதண்டா பருத்தி பால் மல்லிகை பூ ஃபேமஸ் ஆனா ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க மதுரையில மக்கள் ஃபேமஸ் கண்டிப்பா எந்த நேரத்துல வந்தாலும் ஏ வாங்கயா பாத்துப்போம் அப்படின்னு சொல்லி நம்மள கூப்பிட்டு நாங்க பாத்துக்கிறோம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடற அந்த பாசம் இருக்கே மதுரை மக்கள் சாதாரண நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது நீங்க மதுரை ஸ்லாங்ல எங்களுக்காக பேசுறீங்களா மதுரையில தான் மதுரை பாசில தானே பேசிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் மதுரை மதுரை வந்துட்டாங்க போயிட்டாங்கன்னு பேசிடுவோம் இல்லக்கா படத்துல எல்லாம் பேசுவாங்கல்ல ஏ நாங்களும் மதுரைக்காரன் தான்டா ஏ என்ன பாத்துட்டே இருக்க அப்படிலாம் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்திருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாது சரிக்கா அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன பண்ண போறோம் வேகணுமா வெந்திரிச்சான் எப்படி டெஸ்ட் பண்றது கையை விட்டு பாருங்க என்கிட்ட சொல்லலாம் தானே தெரியுங்க நல்லா மலர்ந்து வரும் பருப்பு எல்லாம் மலர்ந்து வரும் பூ மாதிரி அப்படியே மேல அப்படியே மலர்ந்து வரும் நல்லா அப்படியே சாஃப்ட்னஸ் கரெக்ட் அது இன்னொரு பூ சாப்பிட போகுது ஓ மை காட் நான் வெந்திரிச்சான் செக் பண்ணிடுறேன் வெயிட் பண்ணுங்க என்ன வந்துருச்சா பார்த்து சுடும் வேகலையா நான் அமுக்குன உங்களுக்கு எப்படி தெரியும் வேகலன்னு பாண்டிச்சேரி அக்கா பாயாச ரெடி போல சாப்பிட்டுருமா இல்ல இன்னும் வெள்ள வெள்ளம் போடணும் அடுத்து வந்து பாதாம் இது மெயின் ஐட்டமே இனிமே தான் வர போகுது அம்மா என்னென்ன போடணும்க்கா வெள்ளம் பால் காய்ச்சி ஊத்தணுமா அடுத்து வந்து பால் ஊத்தணும் நெய்யும்ல முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து போடணும் அவ்வளவுதான் அப்படியே சாப்பிட முடியாது போட்டா ரெடி ரெடி அப்பாடா யாருமே இல்ல கட்டா சரி சரி ரெடி ஆக போகுது திணை உருக்கப்படுத்தணுமா அதே மாதிரி அதே கப்ல ரெண்டு கப் அளவு வெள்ளம் எடுக்கணும் ஒரு கப்புக்கு தண்ணி ஊத்தணும் தண்ணி ஊத்துற வேலையை நீங்க பாருங்க நல்லா வெந்திருக்கும் போல இருக்கா சரி தண்ணி நீங்க உங்க கையால ஊத்துங்க பாத்துக்கங்க டேஸ்டா இருந்துச்சுன்னா நான் ஊத்துன தண்ணி தான் அது காரணமா கை பக்குவமா ஓகே அடுத்து என்னக்கா பண்ணோம் இது ஒரு கம்பி பதத்துக்கு பாகு காய்ச்சோம் காய்ச்சி வடிகட்டி இதுல ஊத்தணும் ஊத்திட்டு கொஞ்சம் திரும்ப அதுல லேசா வேக விட்டுட்டு கொஞ்சம் ஆற வச்சு பால் ஊத்திடணும் நெய் நெய்யில முந்திரி பருப்பு வறுத்து போட்டணும் அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான வரகரிசில முறுக்கு செய்ய சொல்லி கொடுத்தாங்க கம்பு லட்டு செய்ய சொல்லி கொடுத்தாங்க மிக்ஸ் செய்ய சொல்லி கொடுத்தாங்க நிறைய சத்து மிக்ஸ் வரகரிசி தோசை மாவு குதிரவாளி தோசை மாவு அப்புறம் வந்து கேழ்வரகுல சிமிலி அப்படி இனிப்பு வகைகள் முறுக்கு மிக்சரு நம்ம ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே ஹெல்தி எல்லாம் நம்ம ஊர் நம்ம மண்ணில் குழந்தைகளை சாப்பிட வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யமோ அந்த இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எஸ்பெஷலி அந்த சத்து மாவு போட்டு கரைஞ்சிக்கிட்டு இந்த பாகுல வந்து ரெண்டு ஏலக்காய் போட்டோம்னா நல்லா அந்த ஸ்மெல் வந்து அதில் இறங்கிரும் வருது இப்ப பாருங்க அந்த ஏரியால அந்த ஸ்மெல் போய் எங்க ஏரியால இருக்கிறவங்க இங்க வர போறாங்க எல்லாத்துக்கும் செஞ்சிருக்கோமா எத்தனை பேர் சாப்பிட முடியுது இல்ல சிறுதானியம் பொதுவாவே கொஞ்சமா எடுத்தாலுமே நிறைய வரும் ஒரு கப்பு தான் எடுத்தோம் எவ்வளவு அப்படியா ஆமா வெள்ளம் பாகு ரெடி ஆயிருச்சு இந்த பாகு இப்ப வடிகட்டி இதுல ஊத்தி ஒரு லேசா கொதிக்க விடணும் யாரும் இந்த சட்டி யாராவது பிடிச்சிக்கிறீங்களா அப்பா வந்ததுக்கு ஒரு வேலை பண்ணியாச்சு வந்ததுக்கு எல்லா வேலையும் நான் தான் பண்ணேன் இங்க பத்தியா புடிங்க இதையும் புடிங்க இதுல மெயின் செஃப் நான் தான் அப்போ அவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் செஃப் ஷோ இப்பவே ஆகா இவ்வளவு நாள் அதை மிஸ் பண்ணிட்டேமேக்கா
பார்க்கும் போதே கலர் தூக்கலா இருக்கே. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? போயிட்ட மைக் எங்கய்யா? அந்த கிறிஸ்மஸ் பழம் கொஞ்சம் போட்டுருங்க அப்படியே பேசிக்கிட்டு. இருப்பா இருப்பா ஏக்கா, என்னக்கா செய்யணும்? கிறிஸ்மஸ் பழம். கிறிஸ்மஸ் போடணும் மகா. அது அங்க போட கூடாது, இங்க பாரு, இங்க போடணும். பிரதர் அங்க போடினா இங்க போடுவாங்க கணத்திலேயே. இங்க போடுங்க. இப்ப வரத்தாச்சு, பார்க்கும் போதே சாப்பிடும்போதே இருக்கக்கா. தேவையான அளவுக்கு தேங்காய் பூ காய்ச்சி ஆற வச்ச பால் ரெடி. மஞ்சட்டி இல்லாம குக்கர்ல செய்யணும்னா வந்து 4 டம்ளர் தண்ணி ஊத்தி 4 விசில் வச்சு வேக வச்சுட்டா முடிஞ்சிச்சு. அடுத்து வெள்ளப்பாகு வேற காய்ச்சி ஊத்திக்கிறோம், அவ்வளவுதான். குக்கர்ல வைக்கிறதும் ஈஸியான மெத்தட் தான். ஓகே, பட் இருந்தாலும் மண் சட்டியில வைக்கிற மாதிரி வரவே வராது. நம்மளுக்காக ஜோஷியெல்லாம் வந்து பார்த்து அவங்க வந்து சொன்னாங்கல்ல, இப்ப சூப்பரா வந்து வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம மிஸ்டர் ராம் அவர்களை வந்து கூப்பிட்டுருவோமா? வாங்க சார். அவர் அப்படி கூப்பிட்டா அவருக்கு பிடிக்காது. ஆன்மீக செம்மல் ராஜயோகம் டாக்டர் கே ராம் வருக வருக. முன்னாடி மனப்பாடம் பண்ணி வச்சிட்டா. சார் தான் வந்து ஜோஷியம் பார்த்து சமையா வரும் அப்படின்னு இருக்காரு, அதனால வந்து சாப்பிட்டு சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப ஸ்வீட் அப்படிங்கிற நல்ல சுவையா இருக்கு. நம்ம அதாவது மதுரையில் வந்து நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நான்வெஜ் தான் முக்கியம் சொல்லுவீங்களா, அசைவம் தான் முக்கியம் சொல்லுவோம். ஆனால் சைவத்தில் அதுவும் வந்து பாயாசம் வந்து தினை பாயாசம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த தினையில் வந்து பாயாசம் செய்கிறது முதல் முதலாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சுவையாக ராசியை பார்த்துட்டு இவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. பட் அவரே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குங்கிறத அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. மொத எபிசோட் மொத ஷோவே சூப்பராக போச்சு. அழகாக செம்ம ஸ்வீட்டாக ஒரு டேஸ்டான ஒரு பாயாசத்தோட. அண்ட் நீங்கள் எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி எங்கிருந்தாலும் எங்களை பார்த்து நீங்கள் வாழ்த்திட்டே இருக்கணும். ஓகேவா? நிகழ்ச்சி மட்டுமில்லை, இந்த நிகழ்ச்சிக்காக இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச மறைமுகமாக இருந்து நம்ம எல்லோரும் வெளிமுகமாக தெரியறதுக்காக உதவி பண்ண அத்தனை இயக்குநர்களுக்கும், அதாவது படைப்பாளையே இருக்கக்கூடியவங்க, கேமராவுக்கு இயக்குறவங்க, இத்தனை பேரும், ஏன் நமக்கு மேக்கப் போட்டு நம்மளையெல்லாம் சிவப்பாக தெரிய வச்சவங்க, அத்தனை பேர்த்துக்கும் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக மிகப்பெரிய நன்றியையும் என் மனமார்ந்த நன்றியை மண்டிக்கிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். அண்ட் நித்யா அண்ட் பாண்டீஸ்வரி ரொம்ப ரொம்ப நன்றி. மொதல் எபிசோட் வந்து செம்ம ஸ்வீட்டாக ஒரு பாயசம் எங்களுக்காக பண்ணி கொடுத்ததுக்கு. எப்போ ஷோ முடிய போது எப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கோம். பட் இன்னைக்கு இதே மாதிரி மதுரையில இருந்து எங்க ஊரு விருந்து அடுத்த வாரத்துல இன்னும் சூப்பரான ஒரு விருந்தோட நாங்க எல்லாரும் வந்து உங்களை சந்திக்கிறோம். ஓகே, அது வரைக்கும் பாய் எல்லாரும் சொல்லிட்டு பாயசம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பாயசம் சாப்பிடலாம், வாங்கப்பா.